பூர்ணிமா தான் இன்னைக்கு நான் வந்து மக்கள்கிட்ட வந்து நெகட்டிவாக போட்ரேட் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் பிக் பாஸ் பண்ணுறது. இதை வை நீ நெகட்டிவாக தான் வெளியில் போட்ரேட் ஆகிருக்கேன், அதில் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. இன்னைக்கு தான் உன் மூளை வேலை செஞ்சிருக்கு, கரெக்டான விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க பூர்ணிமா, அப்ரிஷியேட் யூ. விக்ரம் ஏடா பரதேசே, பரதேசே உங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லை எங்கேயாவது அடகு வச்சு தோண்டியா இல்லை ஏதாவது குடி தோண்டி பொதுக்கியா? நான் உங்களுக்குலாம் காமிச்சிருந்தா இது பண்ணவே மாட்டேன். ஏடா இதெல்லாம் பெருமையாடா, ஏடா நீ மாஸ்க் போட்டுக்க அப்படின்னா ஒரு பொண்ணோட உள்ளார எடுத்து கொடுப்பானா உங்களுக்கு அவளே கிடையாது. ஏடா ஈரமான இருக்கா இல்லையாடா ஆடா அடுத்த பொங்கல் சோப்பு பயிர் போல. உனக்கெல்லாம் கொழுப்பு எவ்வளோ இருந்தா மாயா, நீ இந்த மாதிரிலாம் ஒரு புதுதளத்தில் பேசுவோம். என்ன உனக்கு கேட்க எவனுமே இல்லைனா இல்லை நீ பேசுறத பூராவே வந்து நாங்கள் வா அடல்ட் காமெடி அப்படின்னு சிரிப்பமா. பரதேசி மூதேவி விளங்காதவளை விளக்கு மாற்று கட்டை அப்படின்னா உனெல்லாம் வந்து திட்டணும். நான் எதிர்பார்த்த சில டாப்பிக்லாம் தான் இன்றைக்கி எடுத்து பேசியிருக்காங்க, அதனால் அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சது அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். வணக்கம் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வணக்கம் மாம்ஸில் இன்றைக்கான எபிசோட பார்ப்போம். எடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா தான் இன்றைக்கி. நான் வந்து மக்கள்கிட்ட வந்து நெகட்டிவாக போட்ரேட் ஆகிருப்பேன் நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பிக் பாஸ் பண்ணுறது. இதை வை நீ நெகட்டிவாக தான் வெளியில் போட்ரேட் ஆகிருக்கேன், அதில் உனக்கு எந்த செலவும் இல்லை. இன்றைக்கி தான் உன் மூளை வேலை செஞ்சிருக்கு, கரெக்டான விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் பூர்ணிமா, அப்ரிஷியேட் யூ. எதனால தெரியுமா எனக்கு தோணுது, வெளில நான் நெகட்டிவாக போட்ரேட் ஆகிருக்கேனா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பிக் பாஸ் பண்ணது வேணும்னே எல்லாமே அவங்க சைடுக்கு பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ தட் ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க, பயங்கர சீனாக இருக்கும், மரண சீனாக இருக்குங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. விஷ்ணு சம்மதாண்டாயிட்டாப்ல, இது மூஞ்செல்லாம் பார்க்கவே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா, வெறுப்பின் உச்சமாக இருக்குதுங்க பிக் பாஸ் பார்த்தீங்களா? இது பூரா நம்ம நக்கா வந்து பார்த்துட்டு போகுது அப்படின்னு விஷ்ணு வந்து பிக் பாஸோட உள்ளேருந்து உரையாடிட்டு இருக்காப்ல. கண்ட ரீசன் சொல்லி என்னை உள்ள அமிச்சிட்டாங்க, கேட்டால் எங்களோட நான் சப்போர்ட் பண்ணலையா, அவங்க ஆட்டு மந்தமே போவாங்க நம்மளையும் வர சொல்கிறாங்க, அது எப்படி வர முடியும், வர முடியாதுல்ல. அப்புறம் அந்த அக்ஷயா வந்து நான் போரிங் பர்ஃபார்மராக, மக்கள்கிட்ட இது ஒரு ஓட்டிங் போட சொல்லுங்கள் யார் போரிங் பர்ஃபார்மர்னு, அப்போ தெரியும் யார் போரிங் பர்ஃபார்மர். இப்படி பண்ணி நான் உள்ள அமிச்சிட்டீங்க. அப்புறம் பூர்ணிமா பார்த்தீங்களா, பிக் பாஸ் ஏ பிக் பாஸ் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கேம் விளையாட விடுங்க, நீங்கள் வந்து வேணும்னே இந்த மாதிரி அவருக்காக வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு வெளில அமைச்சிருங்க. நீ பையன் தெரியும் நல்லா இருப்ப புண்ணியவாதி வெளியில் போ அப்படின்றத நானும் உன்னை சொல்கிறது சகிக்கலை. நீனும் மாயாவும் விளாட்ற ஒரு ஃபஸ்ட்டு கேம் சகிக்கவே இல்லை. உன்னை ரெண்டு வாரம் கேப்டனாக பார்க்கும்போது பரவாயில்ல, இதுக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது சரக்கு இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீ ஒரு காலி டப்பா அப்படின்றது கூட்டு சேரும்போது உன்னோட ஆக்கம் வெளியில் தெரிஞ்சது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபாலோ ப்ளீஸ் கோ அவுட் அப்படின்றதா நம்ம சொல்ல வர்றது. நீங்கள் ஏதோ பண்ணி எல்லாருமே இதே தான் புலம்போ, அடுத்த நாள் ஒரு மாதிரி மைண்ட் மாதிரி அப்படின்னு. எனக்கு இங்கே இருக்கிற யாருக்கிட்டையுமே காண்டில்லை, என்னை கேம் விளையாட விடுங்க இல்லை என்னை தூக்கிடுங்க, நடுவில் பூந்து நீங்கள் விளையாடாதீங்க. நிக்சனுக்கு என்ன பிரச்சனை தெரியலப்பா, இந்த பால் வந்து ஊற்றுறதுல கூட ஊற்ற வேண்டியதான். உனக்கு ஐஷு கூட ஐஷு கேட்டாலா அப்படின்ட்டு மாயா வேற இல்லை இல்லை அக்ஷயா கேட்டான், அவன் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவான், பொம்பளை சொல்ல போய் அவன் அதனால் நீ ஒன்றும் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம மாயாட சொல்ல வர விஷயம். மாயா வந்துட்டு சரி ஓகே பால் இவ்வளோ தான் இருக்குது நாங்கள் கல்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசின ஒரு மேட்ரு. ஆனால் இதில் பார்க்கும்போது நக்கலின் உச்சமாக தெரிஞ்சது மாயாவை பார்க்கும்போது. பால் ரொம்ப தண்ணியாக இருந்தாங்க இப்போ பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப இது ஒன்றும் பிரச்சனையா ஐஷு பிரச்சனையா ஐஷு பிரச்சனை இல்லை அக்ஷயா அக்ஷயா பிரச்சனை ஓகே ஐஷு நான் என்ன கேட்கவில்லை அது பாலே சரி உங்களுக்கு பால் கொடுக்கலையா அவங்க இல்லை நார்மலாகவே இவங்க ஏன் பால் வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க நம்மள்ட்ட இன்னும் இவ்வளோ பால் இருக்கு மூணு நாள் தான் இருக்கு. இல்லை நாங்கள் கணக்கு போட்டபடி ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் பால்ன்னு யோசித்தோம், தண்ணி ஊற்ற சொன்னது நான் தான். விஷ்ணு ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஜோவிகா வாண்டடாக வாயை குத்து புண்ணாகுது அப்படின்றத சொல்லுங்கன்னா அதை சொல்கிறது எங்களுக்கு வந்து ஜட்ஜாக வேணும் யார் அப்படின்னும் போது ஆனால் தினேஷ் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு அந்த உள்ளாடயத்துக்கு காமிச்சதுக்கு கேஸ் போடுறாப்பில் மாயா மேலே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு யாரை ஜட்ஜாக வேணும்னு கேட்கும்போது கானாபாலாவை சொல்கிறாங்க. ஆனால் அவர் உள்ளே வந்து இல்லாத காரணத்தினால அவரை போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா விசித்ராவை போனோம்னா மாயா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஆனால் பிராவை போகிறதுக்கு ஒத்துப்பாங்க. அப்போ பிராவும் கானாபாலாவும் ரெண்டு பேரும் ஒன்றாவது உள்ள வந்தாங்க, உன் புத்தியில் தீய வைக்க மாயா அப்படின்ற மாதிரி அந்த மாயாவை பார்த்து நம்ம நல்லா நல்லா கேட்க வேண்டியதாக இருக்குது. இதில் நடுவில் மஞ்சள் குளிக்க வந்தது யார் அப்படின்னா சோவிக்கா உள்ளே வந்துட்டு அவங்க கற்றுக்கலாம் அவங்க மட்டும் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா விஷ்ணு டென்ஷன் ஆகி நீ மூணு வேலை என்ன பாரு நீ என்னத்துக்கு என்ன வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய் 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 செய்னு சொல்லிட்டு அசிங்க பற்றிட்டாப்புல நீ மூடு அப்படின்ற அளவுக்கு சிங்கமாக திட்டல மற்றபடி எல்லாமே பண்ணிட்டாப்புல அப்படி ஈனமான இல்லாமல் ஒரு வழியா வந்துட்டு இந்த கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தினேஷ் வந்து என்ன சொல்றாப்ல மாயா வந்து ஆண்களோட அந்த சுயமரியாதை அப்படின்றத வந்து அசிங்கப்படுத்துறாங்க, இந்த மாதிரி அவங்களோட உள்ளாடைய கொடுத்து அவங்க அசிங்கப்படுத்துறாங்க, இந்த விஷயம் தெரியுமான்றதே தெரியல அப்படின்னும் போது ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து எடுத்து வெளியில பேசணும் அப்படின்றது வந்து மாயா வந்துட்டு நோஸ் கட் பண்ற மாதிரி தினேஷ் வந்து சூப்பரா சொன்னாப்ல அப்படின்றத நான் சொல்ல வரேன். ரெண்டு பேரும் வந்து அந்த பையன் பார்க்காத கேப்ல அவங்களோட ஒரு துணி அதாவது அது இன்னர் வேர் மாதிரி ஏதோ ஒரு துணியோ ஏதோ ஒன்று எடுத்து இப்படி காட்டுட்டு இதை வேணா போட்டுக்கோ மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கிண்டல் பண்ண அவங்க நண்பர் பூர்ணிமா வந்து ஏய் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கிண்டல் அடித்து சிரித்து
அந்த பையன் பார்க்காதப்போ ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் நான் கேட்க வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற எண்ணற்ற செயல்கள் வந்து அவங்களால வந்து நிறையா விஷயங்கள் அந்த பசங்களை சம்மந்தப்பட்ட மீன் கமெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த கேஸ் வந்து இது பண்ணேன். விக்ரம், ஏடா பரதேசே, பரதேசே உங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லை எங்கேயாவது அடகு வச்சு தோண்டியா இல்லை ஏதாவது குடி தோண்டி புதைச்சிட்டியா? நான் உங்க அப்படிலாம் காமிச்சிருந்தா இது பண்ணவே மாட்டேன். ஏடா இதுதான் பெருமையாடா, ஏடா நீ மாஸ்க் போட்டுக்க அப்படின்னா ஒரு பொண்ணோட உள்ளார எடுத்து கொடுப்பானா உனக்கு அவனே கிடையாது. ஏடா ஈனமான இருக்கா இல்லையாடா ஆனால் அடுத்த பொம்பளை சோக்கு பயன் போல எனக்கு நிக்சன் கடத்தாப்புல வந்துட்டு இவன் தான் இவன் எல்லா பக்கமும் போகிறான், ஆனால் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிடறாங்க, அதனால் ஏதாவது ஒன்று மாட்டுமா அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா விக்ரம் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். இரிட்டேட்டிங் ஃபெலோ, கோ கோ அவுட் சிட் தேர் அப்படின்றத நம்ம அவனை பார்த்து சொல்கிறது. இந்த விஷயத்தில் நிக்சனுக்கு பதிலாக நீங்கள் இருந்திருந்தா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? எனக்கு இருக்காது, கேட்டிருந்தா எனக்கு எனக்கு அது பெருசா தப்பா தெரிஞ்சு. சார் அங்க இருந்து பேசுறாங்க சார், இது மாஸ்க காட்டும் போது கீழ இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அமைதியா இருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், பாதிக்காது. ஆமா என்னோட புரிதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு இருக்காது. நன்றி. இப்ப இந்த மாயா பாத்தீங்கன்னா இந்த பிராமணர் சொல்லிட்டு இருக்கும் போது அது வந்து அப்படியே சிரிக்குது. ஏய் ஒரு க்ளோஸ் போடாத மூஞ்சிக்கு. வீட்டில் இருக்கிற பசங்களுக்கான டிக்னிட்டி அண்ட் சேஃப்டியும் சில இடங்களில் வந்து நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கு. மூஞ்சி பத்தியா அப்படிங்க ஐயா, இருக்கிறவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசப்பட்டு கேட்க, மூஞ்சி பத்தியா நல்லா சாயம் முக்கிய அச்சமாக இருக்கும் மூஞ்சி பார்க்கும்போது கண்டாவே, நீ பண்ணுற விஷயங்கள்லாம் இரிட்டேட் ஆகுது, தயவு செஞ்சு கொஞ்சமாவது உள்ள ஒழுக்கமாக நடந்துக்கும் மாயா அப்படின்றது தான் நம்ம அதை பார்த்து நம்ம கேட்குற ஒரே விஷயம். அப்புறம் மாயா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சட்டத்திட்டங்கள்லாம் பேசுது. நூறாண்டு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்காக தான் அது என்ன சொல்லுது, பெண்களுக்கு தான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஆண்களுக்கு வந்துட்டு அந்த தராசு அப்படின்றதே வந்து அரசில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் எங்களுக்குலாம் மான இனமே மான இனமே இல்லையா, இல்லை எங்களுக்கு சுயமரியாதையே கிடையாது, அது என்ன இது அப்படின்றத எனக்கு ஒன்றுமே பொருள். நீங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை பெண்கள் வாழ்க்கை வந்து ஆண்கள் மட்டும் தான் கெடுப்பாங்களா, எங்களுக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாது, இதான் எங்களுக்கு வேலையவா மூதேவிங்களா, நீங்கள் எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையை கெடுத்து தந்துட்டு எங்கள் உயிரியாக வாங்குறீங்க அப்படின்றது அந்த பொதுவாக ஆணும் போது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பற்றிக்கிட்டு வருது. அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, வெறுப்பின் உச்சமாக இருக்குது. நேரிலலாம் இருந்தால் நல்ல நல்லா நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த எந்த அளவுக்கு ஆனால் வந்து இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவின் உச்சமாகவே பேசுறது வந்து மாயா தான். ஏன்னா அது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஆண்களுக்கும் எங்களுக்கும் சம உரிமை வேணும் இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் பகிர்றதே தான் வேலையாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த எச்ச வேலையின் பிரதிபலிப்பாக தான் மாயா எல்லா விஷயங்களும் கேவலமாக உள்ள பண்ணுது, சகிக்கலை. மென் சேஃப்டி அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டர்லேயே வந்து ஒரு தராசின் கீழே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அகேன் நூற்று கணக்கான வருஷமாக ஆண்களால் பெண் சேஃப் இல்லாமல் இருந்திருக்காங்க. அது ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். ஒன்று அண்ணன் கூல் சுரேஷனே, உங்களுக்கு மனசில் மணக்கத்தை போடுறோம்னு உங்களுக்கு சூப்பராக உள்ள வந்து பேசுனீங்கன்னா அதை சொல்கிறது நல்லாவே அவர் கேள்வி கேட்டாப்ல. ஏன்னா நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு காமெடி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அசிங்கமாக காமெடி பண்ணுறீங்க அப்படிலாம் வந்துட்டு என்னை வந்து சொன்னாங்க. இன்றைக்கி மாயா என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி மாயா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் அவங்கள அந்த மாதிரி பண்ணது வந்துட்டு அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, நான் அந்த விஷயத்தை கன்வேர் பண்ணுறதுக்காக அது பண்ணேன், அது வேறு ஏதோ கள்ளத்துக்கு அடிப்பேன் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப இந்த விஷயம் சொல்லலாமா வேணாமா எனக்கு தெரியல. ஏன்னா முருங்கா வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டுருங்க, பொண்டாட்டி நம்ம உனக்குலாம் கொழுப்பு எவ்வளோ இருந்தால் மாயா நீ இந்த மாதிரிலாம் ஒரு புது தளத்தில் பேசுவோம், இல்லை உனக்கு கேட்க எவனுமே இல்லைனா இல்லை நீ பேசுறது பூராவே வந்து நாங்கள் வா அடல்ட் காமெடி அப்படின்னு சிரிப்போமா, பரதேசி மூதேவி விளங்காதவளை விளக்கு மாற்று கட்டை அப்படின்னா உன்னெல்லாம் வந்து திட்டணும். அதுன்னு சொல்கிறது ஈனமானமே இல்லாத உன்னெல்லாம் வந்து பிக்பாஸ்குள்ளே விட்டு அழகு பார்க்குறாங்க பார்த்தியா, அவங்கள முதல்ல சொல்லணும். ஒரே ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறவங்கள ஒரு நல்ல விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறவங்களா உள்ள தூக்கி போடணும். உன்னமா பரதேசியெல்லாம் போட்டு கண்டென்ட்டாக வைக்கிறாங்க பார்த்தியா, நீ இன்னமும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ, அது எப்படி ஒரு ஆண்மகனை பார்த்து நீ வந்து முருங்கா சாப்பிட்ற பொண்டாட்டி ஞாபகம் தான் கேட்பேன். இதே நாங்கள் உங்களை பார்த்துட்டு என்ன தடவிக்கிட்டே இருக்கிற உனக்கு என்ன பூர்ணிமா மேலே ஆசையான உன்னை கேட்டால் எப்படி இருக்கும், நீ லெஸ்பியன்ற விஷயத்தை உள்ள சொல்லணும்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும், அப்போ உனக்கு வந்தால் வந்துட்டு ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, மூஞ்சி இதெல்லாம் உனக்கு அவள் தான் பார்த்து அப்படின்றது தான் கேட்குறது. ஆனால் கூல் சுரேஷை பார்த்து அந்தளவு வக்கரமான ஒரு கேள்வியெலாம் கேட்குறது வந்து ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது எங்களால். முருங்கைக்காய் சாப்பிட்டான், ஐயோ இதெல்லாம் சொல்லாமல் இல்லை பரவாயில்ல, முருங்கைக்காய் சாப்பிட்டான். அப்போ தங்கச்சி சொன்னாங்க என்னன்னா நிறையா முருங்கைக்காய் சாப்பிட்றீங்க பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு ஒரு இதாக சொன்னாங்க. நான் அது ஏன்னா அது பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்றதுனால இதே ஒரு ஆண் ஒரு உள்ளாடையை எடுத்து அவங்களை பார்த்து கமெண்ட் பண்ணிருந்தா அதே மாயா சும்மா இருந்திருப்பாங்களான்ற கேள்வி எழுப்பினாங்க. நேரம் பதில் சொல்லி முடிச்சுட்டேன், என்னோட விட்னஸும் அது கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லி இது பப்ளிக்கோட கேள்வி.
அப்புறம் பிராவோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடுநிலையான தீர்ப்பை வந்து கொடுத்தாப்புல கொடுத்துட்டு அவர் வந்து என்ன சொல்லணும்னு வச்சாலும் அதை வந்து நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கும் இந்த முட்டாளத்தனமான மாயா என்ன சொல்லுதுன்னா மாயன்ற பாருங்க பூர்ணி மாயனா நாங்கள் வந்து 18+ நாங்கள் அதனால 18+ ஜோக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அடிப்போம் அது எந்த ஒரு ரூல் புக்லையுமே கிடையாது அதனால நாங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு உனக்குலாம் எவ்வளோ திரும்ப இருந்தால் தௌலத்தை உட்காந்து நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன் அப்படின்றத நமக்கு கேட்குது 18+ அடிக்கிற நாய் வெளியில் போய் அடி உன் யூடியூப் சேனலில் போய் அடி நீ எங்கேயாவது போய் நடி என்னன்னாலும் பண்ணு இந்த ஷோ அப்படின்றது பர்டிகுலராக எல்லாருமே பார்க்குறாங்க விரும்புகிறாங்க என்ன நடக்குதுன்றத பார்க்குறாங்க அப்போ அந்த விஷயத்தில் இவ்வளோ கேவலமாக நீ பண்ணுறியே அப்போ நாளைக்கு ஒரு பையன் வெளியில் போயிட்டு நான் வந்து 18 வயசுக்கு மேலே ஆகிட்டேன் நான் என்ன தப்புனாலும் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் பேசலாம் அப்படின்ற ஒரு தப்பான தாட்டம் கூட வந்துட்டு நீ விதைக்கல உனக்குலாம் அசிங்கமாக இருதா இல்லையா ஈனமான சூடு சொரணம் அப்படின்றது பூர்ணிமாக்கெல்லாம் இருக்குதா என்னன்றது தெரியல நீனே உனக்கு இருக்குதா செக் பண்ணணும்னா நல்ல கம்பி கல் பழுக்கு காய வச்சு வச்சுக்கோ அப்பயாவது உனக்கு வந்து சூடு சொரணன்றது அந்த வருதான்றத பார்க்கணும் ஐ கேன் ஜோக் ஐ அம் 18+ நான் 18+ ஜோக் போடுவேன் ஓகே அது போடக்கூடாது நீங்க இல்ல ரூல் கிடையாது நான் சைன் பண்ணிட்டு வரேன் கிடையாதுங்க வெளில இருந்து பாக்கும்போது சில நேரம் அது தப்பா தெரியலாம் அதன் அடிப்படையில் அவர் தப்பா தெரிஞ்சதுனால தான் வந்து பேசுறாரு அதுதான் நாங்க கிளியர் பண்ணோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பூர்ணிமாவும் மாயாவும் அப்படியே கட்டி தழுவுறாங்க இதை கட்டி பிடிச்சாலே நம்மளுக்கு இப்போ சந்தேகம் தான் வருது இதுக்கான விட என்னைக்கு கிடைக்கும் அப்படின்றதே வந்து தெரியல பூர்ணிமா மேலே வந்துட்டு மாயாவுக்கு வந்து இருக்கிறது அதை சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பான இது க்ரஷ்ஷா இல்லை அவங்களுக்கான ஒரு நட்பா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்குது அந்த கேள்விக்கு என்னைக்கு பதில் கிடைக்கும் அப்படின்றது இல்லை பிக் பாஸ் முடிஞ்சு இந்த ரெண்டு கன்றாயினையும் வெளில அமைச்சதுக்கப்புறம் தான் இதுக்கான தீர்வு அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்கும் நம்ம யாருக்கெல்லாம் மூளை இருக்கு கொஞ்சமாவது அப்புறம் அடுத்த கேஸ் என்ன அப்படின்னம்னா இந்த மணியும் ரவீனாவும் நிக்சனும் ஐசும் இதில் ரெண்டு பேரும் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரே வேலை தான் பண்ணுறீங்க அந்த கேஸை வந்துட்டு முன்னெடுத்து வச்சு அவர் வந்து அந்த அவரோட வாத திறமையில வந்து ஜெயிச்சிட்டு அப்படின்னா மணிக்கு அந்த சொல்றது நீங்கள் இந்த கேஸில் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதில் நிக்சன் வந்துட்டு வெளில நான் அப்புறம் பேசுகிறேன் ஏய் மணி ஒன்னே நான் பேசினேன் அப்படினா எல்லாம் அசிங்கப்பட்டு போயிருங்க மூடிட்டு எல்லாம் வேலை பாருங்க அப்படின்ட்டு மணி சூப்பரான ஒரு விஷயத்தை பேசி அதை தவிர்த்துட்டு போனார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சார் புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கானா பாலா அவர்களும் பிராவோ விஷ்ணு அர்ச்சனா ரவீனா இவங்க எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுறாங்க இவங்க கொடுத்த தீர்ப்பை வந்து கலாய்ச்சி வச்சிங்க பிராவோ கொடுத்தது இதை பிராவோவால் ஏற்றுக்க முடியல அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கானா பாலா வேறு வழக்கறிஞர் அதனால் இந்த கேஸில் இப்படி வாதாக்கூடாது பா நீ கரெக்டாக சொல்லணும் நீ என்ன சொல்லுங்கிற நான் சொல்கிறது நானே எடுத்துக்கிட்டு பூ ஹெட்டா டெய்டா அப்படின்னு கேட்டால் நீ ரெண்டுமேன்ற மாதிரி பேசுகிற இதெல்லாம் இது வருமா விஷ்ணு வந்து வரேன் இவன் தனி காயினை கேட்பான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வெறுப்பேற்றினப்பல பிராவோ டென்ஷன் அப்படியே இந்த டென்ஷன் தான் வேணும் இந்த கொஞ்சம் சூடு சொரணையெல்லாம் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து கேம் விளையாட அப்போ எங்களுக்கு பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் நீ அப்படியே ஏதோ ரோபோ மாதிரி உள்ள சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் வெளியில் இன்னும் உன்னோட ஆட்டிடியூட கொண்டு வந்தால் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பிராவோ பார்த்து சொல்கிறது ஹெட் ஆட்டைன்னு கேட்கணும் புது காயின் கேட்குறான் பாதி தலை பாதி பாதி பூ அது எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நீலே பேசுங்கடா எப்போ ஏ சந்தோஷம் இல்ல நான் வந்து எனக்கு அங்க என்ன தோணுச்சோ நான் தான் பேசினேன் அது சரியோ இல்ல தப்போ எடுத்துக்கிறவங்க எடுத்துங்க அதுக்கப்புறம் தட்ஸ் நான் ஆஃப் மை பிசினஸ் அதுக்கப்புறமா வசந்தனுக்கு வந்துட்டு ஒரு கேம் ஷோலாம் ஒன்று நடத்தினாங்க உடனே எல்லாருக்கும் இந்த டிவி கிவி சப்பு சவரன் கொடுத்து ஒரு நல்ல கேம் விளையாடி ஒரு சூப்பரான அந்த தீபாவளி என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது வந்து உள்ள தரமா நடந்தது 75 ரூபா மட்டும் செலுத்தி 75 எல்இடி டிவியை நீங்க வீட்டுக்கு கொண்டு போலாம் வெரி குட் வசந்தன் கோல அது மட்டும் இல்லாம ஃபர்னிச்சர்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்க கையில 3000 மிக்சர் கிரைண்டரையும் நாங்க கொடுத்து இலவசமா சந்தோஷமா சிரிச்சு வழியனு போனாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு வந்துட்டு பூர்ணிமாட்ட சொல்லி விளக்கிட்டு இருக்காப்ல அப்ப என்னன்னா நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டுதல் பண்ணிட்டு இப்போ நானே அந்த மாயா வர கட்டி கட்டி பிடிக்குது இந்த மாயாவை கட்டி போன ஐயோ சிங்கிறாளேடா என்னடா பண்றாங்க வெக்கமா இருக்கா இதெல்லாம் பார்க்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னா அது சொல்ல ஒரு ஆணும் பொண்ணு கட்டி பிடிச்சா இது பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பொண்ணு பொண்ணு இதை கட்டி பிடிச்சா அதுவும் மாயா இந்த கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போதெல்லாம் உள்ள பதறுது இதுல என்ன பதறல் அப்படின்னம்னா இந்த விஷயம் பூர்ணிமாக்கு தெரிஞ்சு பழகுதா தெரியாம பழகுதான்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு எபிசோட்ல நம்ம கமலஹாசன் வருவாப்ல அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் இதில் உங்களுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் சந்திப்போம் கேட்டு அன்பு நன்றி வணக்கம்